இன்னுமே இந்த உலகத்தில் அநியாயங்களும் அட்டூழியங்களும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த சின்ன சின்ன குழந்தைகள் என்ன பாவம் பண்ணினாங்க, இவங்களை ஏன் பாரிய துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, இன்னுமே இதுக்கான கேள்வி கிடைக்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக காணாமல் போன ஆர்த்தி என்கின்ற 9 வயது சிறுமி இப்போ சடலமாக மீட்டெடுத்திருக்காங்க. இவங்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னு போலீஸார் விசாரிக்கும் போது, ஆர்த்தி வீட்டை சுற்றி கடந்த 4 நாட்களா 18 வயதுக்கு கீழே உள்ள 6 சிறுவர்கள் சந்தேகத்தின் பேரில் சுற்று கொண்டிருக்காங்க அப்படின்னு சிசிடி காணொளியின் மூலமாக அறிந்து கொண்ட போலீசார் இவங்களை விசாரிக்கும் போது, இந்த 6 சிறுவர்களும் ஆமா நாங்கள் தான் பாரிய துஷ்பிரயோகம் பண்ணோம் ஆர்த்திய அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ஆர்த்தி வீட்டுக்கிட்டேயே உள்ள கழிவு நீர் கால்வாயில சாக்கு மூட்டையால கட்டி வீசிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இத தெரிஞ்ச ஆர்த்தியின் உறவினர்களும் புதுக்கோட்டை மக்களும் காவல் நிலையத்துக்கு போய் தாக்க முயன்றிருக்காங்க. அப்போ போலீசார் இந்த கூட்டத்தை கலைச்சு விட்டுருக்காரு. அப்பயுமே ஆர்த்தியின் உறவினர்களும் புதுக்கோட்டை மக்களும் காவல் நிலையத்துக்கு முன்பாகவே ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஆர்த்திக்கு நடந்த மாதிரி இனிமே யாருக்குமே நடக்க கூடாது, இதுவே கடைசியா இருக்கணும், இந்த 6 சிறுவர்களுக்கும் தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஆர்த்திக்கு நடந்த மாதிரி இனிமே வேற யாருக்குமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் இன்னுமே தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இந்த ஆர்த்தி என்கின்ற 9 வயது சிறுமி என்ன பாவம் பண்ணினாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு உங்களுக்கு தோணுனுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம பதிவு பண்ணுங்க.